ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் மைட்டோகாண்ட்ரியானா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது, டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், இதுதான் மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மெம்பரைன் இருக்கும். டபுள் மெம்பரைனில் வந்து ஒன்று வந்து இன்னர் மெம்பரைன் சொல்லுவாங்க, இந்த லைன் மாதிரி போட்டிருக்கீங்களா அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி, இதுதான் வந்து இன்னர் மெம்பரைன். இந்த வெளியில் இருக்கிற இந்த அவுட்டர் தான் அவுட்டர் மெம்பரைன் அப்படின்னு பேர். இந்த இன்னர் மெம்பரைனுக்குள்ளே வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க டாட்டர்லாம் வச்சிருக்கேன்ல, அதுல வந்து ரிபோசோம், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அலைக்கஸ் இதெல்லாம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ இப்ப உள்ள போலாம். மைட்டோகாண்ட்ரியா மெம்பரைன்ஸ் என்ன, எவ்வளவு மெம்பரைன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவுட்டர் அண்ட் இன்னர் ரெண்டு மெம்பரைன் இருக்கு, அதான் அங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இட் கண்டெயின்ஸ் த டூ மெம்பரைன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்னர் அண்ட் அனதர் ஒன் இஸ் அவுட்டர் மெம்பரைன். ஓகே, ஈச் மெம்பரைன் உள்ள இருக்கக்கூடிய மெம்பரைன் சரி, அவுட்டர் மெம்பரைன் சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 60 to 70 ஆம்ஸ்டாங் திக்கா இருக்கும். ஓகேவா? ஆம்ஸ்டாங்னா தெரியும்ல, ஏக்கு மேல ஒரு முட்டை போட்டோம்னா அது ஆம்ஸ்டாங் நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து 10 to the power -10 meter அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆம்ஸ்டாங் அப்படின்னா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்லை, நான் சொல்ற நோட்ஸை வச்சு அப்படியே நீட்டா நீங்க எழுதிக்கிட்டு அதை அப்படியே திரும்ப அப்படியே படிச்சிருந்தா போதும். மைட்டோகாண்ட்ரியா மெம்பரைன் அப்படின்னு போட்டு, இட் கண்டெயின்ஸ் த டூ மெம்பரைன்ஸ், ஒன் இஸ் இன்னர் another one is the outer. Each membrane has a 60 to 70 ஆம்ஸ்ட்ராங் திக். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து ரெண்டுமே சொல்லிட்டோம், இன்னரும் அவுட்டரும் வந்து இவ்வளோ ஆம்ஸ்ட்ராங் திக்கில் இருக்கும். சரி, ஓகே, அவுட்டர் பற்றி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். அவுட்டர் மெம்பரைன் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. அவுட்டர் மெம்பரைன் இஸ் ஏ ஸ்மூத் அண்ட் ஃப்ரீலி பெர்மியபிள் மெம்பரைன். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப அப்படியே சவ்வாட்டு இருக்கும். ஃப்ரீலி பெர்மியபிள் அப்படின்னா பெர்மியபிள்னா என்னது, எளிதில் ஊடுருவக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃப்ரீலி பெர்மியபிள், ரொம்ப ஈஸியாக இதுக்குள்ளே போயிட்டு வரும் மாலிகுல்ஸ், அயான்ஸ் எல்லாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அவுட்டர் மெம்பரைன் இஸ் ஏ ஸ்மூத் அண்ட் ஃப்ரீலி பெர்மியபிள். ஓகே, ரைட். இந்த அவுட்டர் மெம்பரைன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இட் கண்டெயின்ஸ் த என்சைம், ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ். ஓகேவா? இட் கண்டெயின்ஸ் த என்சைம், ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ், இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதான். அடுத்து இன்னர் மெம்பரைன். ஸோ வாட் இஸ் கால் த இன்னர் மெம்பரைன்? இன்னர் மெம்பரைனா இட் இஸ் அ செமி பெர்மியபிள் மெம்பரைன். இது வந்து பாருங்களேன், அவுட்டர் மெம்பரைன்றது வந்து மெம்பரைன்றது வந்து ஃப்ரீலி பெர்மியபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃப்ரீலி பெர்மியபிள் அப்படின்னா எளிதில் ஊடுருவக்கூடிய, ஈஸியாக அயான்ஸ் ஒரு மாலிகுல்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்சஸ் ஆகும் ஈஸியாக வெளியே உள்ள வந்து. பட் இந்த இன்னர் மெம்பரைன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செமி பெர்மியபிள் அப்படின்னா மாடரேட், செமினா ஒரு உங்களுக்கு தெரியும்ல, அதான் மாடரேட்டடா பெர்மியபிள் ஆகும் அப்படின்னு சொல்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் ரெகுலேட்ஸ் த பேசேஜ் ஆஃப் அயான்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட், அதாவது உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் அயான்ஸ் உள்ள போயிட்டு வர்றது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது இந்த இன்னர் மெம்பரைன் தான். ஓகேவா? எஸ்பெஷலி இதுல எதுல வந்து ரிச்சா இருக்கும் இன்னர் மெம்பரைன் அப்படின்னா, என்சைன்லையும் ப்ரோட்டீன்லையும் வந்து ரிச், பட் ப்ரோட்டீனும் லிப்பிட்ஸும் சேர்ந்து இதுல வந்து ஒரு 80% இருக்கும். ஓகேவா? ஸோ என்சைம் இட் ரிச் இன் என்சைம் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் இட் கண்டெயின்ஸ் த ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் 80. ஓகேவா? 80% இருக்கும். ஓகே, இதுவரையிலையும் புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? ஸோ மைட்டோகாண்ட்ரியா மெம்பரைன் இட் ஹேஸ் அ டூ மெம்பரைன், ஒன் இஸ் இன்னர் அனதர் ஒன் இஸ் அவுட்டர் மெம்பரைன். ஈச் மெம்பரைன் ஹேஸ் த 60 to 70 ஆம்ஸ்ட்ராங் திக். ஸோ அவுட்டர் மெம்பரைன் டாபிக் போட்டுக்கங்க. அவுட்டர் மெம்பரைன் இஸ் எ ஸ்மூத் அண்ட் ஃப்ரீலி பெர்மியபிள், இட் கண்டெயின்ஸ் அ என்சைம்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ். ஓகே, இன்னர் மெம்பரைன், இந்த இன்னர் மெம்பரைன் இஸ் அ செமி பெர்மியபிள் மெம்பரைன். ஓகே, இட் அண்ட் ஆல்சோ இட் ரெகுலேட்ஸ் அ பேசேஜ் ஆஃப் அயான்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஓகே, ஸோ தென் இட் இஸ் ரிச் இன் என்சைம் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் இட் ஆல்சோ கண்டெயின்ஸ் அ ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் 80. ஓகே, புரிஞ்சுதா? ரைட். அடுத்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள இருக்கு, கிறிஸ்டே அப்படின்னு இதுக்கு பேரு. கிறிஸ்டே என்னன்னா, இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியா இருக்குல்ல, இன்னர் மெம்பரைன் நம்ம சொன்னோம்ல, அதான் இன்னர் மெம்பரைன். இன்னர் மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர், ஒன் மார்க் க்வெஸ்சன்ல கேட்பாங்க. ஓகே, மைட்டோகாண்ட்ரியா ஹேவ் த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் டேஷ் அப்படின்னா, அதுக்கு பேரு கிறிஸ்டே அப்படின்னு பேர். இன்னர் மைட்டோகாண்ட்ரியா ஹேஸ் த ஃபிங்கர் லைக், இன்னர் மைட்டோகாண்ட்ரியா கிவ்ஸ் ரைஸ் டு த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் த கிறிஸ்டே. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து வாட் இஸ் கால்ட் த ஆக்சிசோம்ஸ். ஓகே, ஆக்சிசோம்ஸ் கேட்கலாம். இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் எழுதியிருப்பேன்.
ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் சிந்தசிஸ் பண்றதுக்கு இது வந்து இன்வால்வ் ஆகும். ஆக்சோசோம் ஒன் மார்க் க்வெஸ்சன்ல கேட்பாங்க, வின் மைட்டோகாண்ட்ரியா விச் பார்ட் இஸ் இன்வால்விங் த சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிசோம்ஸ். ஓகேவா, ஆக்சிசோம்ஸ். ஓகே ரைட். ஓகே அடுத்து பாருங்க, கடைசியா இருக்குது மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படின்றது நாங்க டயக்ராம்ல உங்களுக்கு சொன்னேன், என்னதுன்னா மேட்ரிக்ஸ்னா இந்த உள்பகுதியில, இந்த உள்பகுதியில தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டிஎன்ஏ இதெல்லாம் இருக்கும். ஓகே, அந்த டாட்டர் டாட்டர்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உள்பகுதிக்குள்ள தான் இருக்கு. அதான் சொல்றேன், இந்த மேட்ரிக்ஸ் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் மிக்சர். ஓகேவா, மேட்ரிக்ஸ் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் மிக்சர். சரி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதுல வந்து என்சைம் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், ஓகேவா, லிபிட்ஸ் இருக்கும், ரிபோசோம்ஸ் இருக்கும். இங்க பாருங்க ER எழுதியிருக்கேன், அப்படின்னா என்சைம் அண்ட் ரிபோசோம்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம டிஆர்என்ஏ அது இருக்கும், அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து பிரசன்ட் ஆகி எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால மிக்சர் ஆயிருக்கிறதுனால இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் மிக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே புரியுதா நான் சொன்னது? ஓகேவா, ரொட்டி ரீகால் பண்ணிடலாமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடுங்க. பண்ணிட்டு மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேன் அப்படின்னு போட்டு, இட் ஹாஸ் டூ மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேன்ஸ், ஒன் இஸ் த இன்னர் அண்ட் அவுட்டர். ஈச் மெம்பரேன் ஹாஸ் 60-70 ஆம்ஸ்ட்ராங் திக். ஸோ அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு, அவுட்டர் மெம்பரேன் இஸ் ஏ ஸ்மூத் அண்ட் ஃப்ரீலி பெர்மியபிள் மெம்பரேன் அண்ட் இட் ஆல்சோ கண்டைன்ஸ் என்சைம் புரோட்டீன் அண்ட் லிபிட்ஸ். ஓகே, அடுத்து இன்னர் மெம்பரேன், இட் இஸ் அ செமி பெர்மியபிள் மெம்பரேன் அண்ட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் த பேசேஜ் ஆஃப் அயன்ஸ் இன் டு அண்ட் அவுட். ஓகே, அடுத்து இட் இஸ் ரிச் இன் த என்சைம் அண்ட் புரோட்டீன் அண்ட் தென் இட் கண்டைன்ஸ் த புரோட்டீன் அண்ட் லிபிட்ஸ் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் 80. அடுத்து கிறிஸ்டே, வாட் இஸ் கால்ட் த கிறிஸ்டே? இட் இஸ் பிரசன்ட் இன் த இன்னர் மைட்டோகாண்ட்ரியா in the gives rise to the finger like structure is called the cristae. Oxysomes, what is called the oxysomes? Inner mitochondria membrane, the tennis rocket shaped particle is called the oxysomes. Okay, and it is also the involving the ATP synthesis is oxysome. Okay, at the matrix, what is called the matrix? Matrix is nothing but the complex mixture. So what are the mixtures here? Enzyme, ribosomes, tRNA and DNA, protein, lipids, etc. Okay, well, these are all the mixture are இருக்கிறதுனால இது வந்து காம்ப்ளெக்ஸ் மிக்சர் அப்படினு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இதோட டாபிக்கோட மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கீழே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, இதை நான் சொல்கிறேன் வேர்டிங்கில், அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம தான் முடியும் நம்ம சொல்லிட்டோமே என்னன்னா, தே ப்ரொடியூஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபி மாலிகுல்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதாவது மைட்டோகாண்ட்ரியா தான் ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதை இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேர் வச்சிருக்கோம் பவர் ஹவுஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இப்போ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்குலாம் அனுப்புற அந்த ஏரியாவுக்கு நம்ம பவர் ஹவுஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஏடிபியை அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு பேர் என்ன அப்படின்னா பவர் ஹவுஸ் அல்லது ஏடிபி ஃபேக்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே மறந்துடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு டாபிக் போட்டுக்கங்க கீழே. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, தே ப்ரொடியூஸ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபி, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ் ஆர் ஏடிபி ஃபேக்டரி ஆஃப் த செல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா, திரும்ப சொல்றேன், தே ப்ரொடியூஸ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் த ஏடிபி, ஸோ இட் இஸ் கால்ட் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் ஆர் ஏடிபி factory of the cell. Okay, second point enna, it helps the cells to maintain the normal concentration of the calcium ions. In the calcium ions vandu normal concentration la maintain pannaradhukku, adha excess oh alladhu deficiency oh aagavudama normal ah and the point la calcium ions vandu maintain pannaradhukku use aavudhu. Third point, it regulates the metabolic activity of the cells. Cells oda and the metabolic activity ungalukku theriyala, metabolic activity na enna nu theriyum illaya, அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டினா என்னன்னா ஃபுட் எடுத்துட்டு அந்த ஃபுட்டை வந்து டைஜஷன் ஆகி கடைசி அந்த ஃபைனல் ப்ராசஸ் போற வரலையும் அது ஒவ்வொன்றும் அந்த எக்ஸ்கிரீசன் லெக்கஸ் அந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் இது எல்லா ப்ராசஸும் சேர்த்து தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்றோம். செல்ஸோடைய அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில ரெகுலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நான் திரும்ப சொல்றேன், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியான்னு கேட்கலாம். ஸோ தே ப்ரொடியூஸ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபி மாலிகுல், ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ் ஆர் ஏடிபி ஃபேக்டரி ஆஃப் த செல். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இட் ஹெல்ப்ஸ் த செல்ஸ் டு மெயின்டைன் த normal concentration of the calcium ions. At the third point, it regulates the metabolic activities of the cells. Okay, va? So this topic is very very important on a topic. So in the rendu video, you can see, padichu eludhi answer. Okay, va? Thank you so much.